குறைஞ்சது 10-15 வருஷம் உலக மக்கள் வாழ்க்கைய கொரோனா புரட்டி போட்டிருக்குது அப்படின்னு ஒரு சில நாடுகள் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. 2021 மே மாசத்துக்குள்ள நாம மட்டும் பாதிக்கப்பட்டா பத்தாது, உலகம் பூரா சாவட்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ட்ரெண்டு அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. வணக்கம், நான் பிரபு நித்யானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10 to 10 ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மனசாட்சி. கொரோனா வந்து 2020 ஆல்மோஸ்ட் காலி பண்ணிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கை திரும்பிக்கிட்டு இருக்குது, திரும்பிகிட்டு இருக்குன்னு தான் நம்புகிறோம். ஆனால் கீமு கீப்பி மாதிரி கோமு கோப்பி, அதாவது கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னுன்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு உலக மக்கள் வாழ்க்கையை கொரோனா புரட்டி போட்டிருக்குது. கோமு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும், கோப்பி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எங்களோட புது செக்மெண்ட்டான தாறுமாறு தக்காளி சோறு, அதோட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் அதை தொகுத்து வழங்கின சகோதரி தாமரைக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் மிக்க நன்றி. தாறுமாறு தக்காளி சோரோட ஃபஸ்ட்டு வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி, நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். உலகம் பூரா எங்கள் நாடு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில நாடுகள் சொல்லிட்டு இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு நோய்க்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சா அதை பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 10-15 வருஷம் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கொரோனா, சார்ஸ் இந்த மாதிரி சீசனல் வைரஸஸுக்கெல்லாம் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு கொடுத்து இந்த 1 வருஷம் டைம் பீரியடில் அவங்களுக்கு அந்த நோய் வருதா, இல்லை அந்த தடுப்பு மருந்தால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பரிசோதனை வெற்றின்னு அறிவிப்பாங்க, பொதுமக்களுக்கும் அதை விநியோகம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவசர அவசரமாக கொரோனா தடுப்பு மருந்தை விற்கிறதுக்கு எதுக்கு மருந்து கம்பெனிகள் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு செய்தியும் பரவிட்டுருக்கு. என்ன செய்தினா, 2021 மே மாசத்துக்குள்ள கொரோனாவோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது முற்றிலும் அழிஞ்சு போயிடும், தடுப்பு மருந்து தேவையில்லை அப்படிங்கிற செய்தி தான் அது. இந்த செய்திக்கும் மருந்து கம்பெனிகள் அவசர அவசரமாக மருந்து விற்க ட்ரை பண்ணுறதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வரதை தவிர்க்க முடியல. இதில் தேர்தல் வேற வரப்போகுது. தாறுமாறு தக்காளி சோறில் சகோதரி தாமரை சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் மாறி மாறி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா தடுப்பூசி இலவசம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே ட்ரெண்டு அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இலவச தடுப்பு மருந்து அப்படிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்படி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வச்சு மக்களோட உயிர் பயத்தை ஓட்டா மாத்த நினைக்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பக்கம் தடுப்பு மருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதிவிரைவில் கிடச்சிரும் அப்படின்னு அரசாங்கங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கோமுல தலைக்கவசம் உயிர் கவசம், கோப்பியில் முகக்கவசம் உயிர்கவசம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, காலர் டியூனில் வேற டெய்லி டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்களுமா அப்படிங்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்குது. மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிறது அவங்கள பாதுகாத்துக்க மட்டும் இல்லைங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்துக்கள் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஹெல்மெட் போடலைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து, ஆனால் மாஸ்க் போடலைன்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து. ஆனால் வெளியே போய் பார்த்தா தாங்க தெரியும் எத்தனை பேர் மாஸ்க் போடாமல் இருக்காங்க, எத்தனை பேர் அறகுறையாக மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு. சரி, வெளியில் தான் இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அதுக்கும் மேலே. இப்போது சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அதிகம் ஷேர் பண்ணுற விஷயம் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின மீம்ஸ் தாங்க. ஏற்கனவே பசங்க வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, பப்ஜிலேயே இருக்காங்கங்கிற கவலை பேரண்ட்ஸுக்கு. இப்போ ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் கொரோனா பசங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருச்சு. நல்ல விஷயம் என்னதுன்னா மற்ற சைனா ஆப்ஸோடு சேர்ந்து பப்ஜியும் இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்க. அது தற்காலிக தடையாக இல்லாமல் நிரந்தர தடையாக இருந்தால் சந்தோஷம். இருந்தாலும் திரும்ப ஸ்கூல்ஸில் திறந்ததுக்கப்புறம் மாணவர் பருவம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பருவமாக இருக்குமா? ஸ்கூலில் பிடி பீரியடுக்கு அடுத்து பசங்க சந்தோஷமாக இருக்கிறது லஞ்ச் பீரியடில் தான். எல்லோரும் கொண்டு வந்த லஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இந்த வேற்றுமையெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா? இல்லை கொரோனாவுக்கு பயந்துட்டு அதுவும் நடக்காமல் போகுமா? குழந்தைங்க வளர்றது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க பிறக்கிறதே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போது இந்த கொரோனா காலத்தில் நம்மளுக்கு சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னா
ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மள பயப்படுவோம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க, நமக்கு கொரோனா இல்லைனாலும் அவங்களுக்கு யாருக்காவது கொரோனா இருந்து அவங்கிட்டருந்து நம்ம கிட்ட வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். இந்த நிலைமையில் ரெண்டு உயிராக இருக்கிற கர்ப்பிணி பெண்களோட மனநிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வயிற்றில் இருக்கிற குழந்தையோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெகுலராக செக்கப் பண்ணணும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயே தீரணும். எவ்வளவு பயத்தோடு இருப்பாங்க, ஒருவேளை நம்மளுக்கு கொரோனா வந்துட்டால் என்ன பண்ணுறது, நம்ம மூலமாக நம்ம குழந்தைக்கு கொரோனா வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு எவ்வளோ பயப்படுவாங்க. தாயோட மனநிலை நேரடியாக வயிற்றில் இருக்கிற சிசுவை பாதிக்கும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஒரு தாய் எப்பவுமே பயத்தோடையே இருந்தால் அந்த சிசுவோட நிலைமை என்ன, எவ்வளோ கொடுமை இதெல்லாம். கடந்த 10 வருஷமாக மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. என்ன சேஞ்சுனா, மாதத்தில் ஒரு நாளாவது வீட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஃபேமிலியோடு போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறாங்க. லோயர் மிடில் கிளாஸ் அட்லீஸ்ட் ஃபேமிலியோடு போய் ஆளுக்கு 2 புரோட்டாவது சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இப்போ கொரோனா வந்து அதுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிருச்சு. சரி, கொஞ்சம் பல செலவானாலும் பரவாயில்ல, தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ண உடனே ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு படத்துக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னாலும் அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி எங்களோட தியேட்டர் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களோட தியேட்டர் வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரிப்பா, ஃபேமிலி, குழந்தைங்க சென்டிமெண்ட், லேடிஸ் சென்டிமெண்ட்னு சினிமா ஹீரோ மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறையே, பசங்களும் நாட்டில் இருக்கிறோம், எங்களை பற்றி கொஞ்சம் பேசலாமில்ல அப்படின்னு ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. மதுப்பிரியர்கள் நலனுக்காக இன்னும் சில நாட்களில் டாஸ்மாகில் இருக்கிற பார்களையெல்லாம் திறக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக பார் கேன்டீன் ஓனர்களையெல்லாம் கூப்பிட்டு அரசாங்கம் ஆலோசனை நடத்த போகுது அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு. மளிகை கடைகள்லையே சமூக இடைவெளி கடைபிடிக்கிறதுல எக்கச்சக்க பிரச்சனைகள். நம்ம கரெக்டாக 2 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நிற்போம், ஆனால் நமக்கு பின்னாடி ஒருத்தர் நம்மளைய ஒட்டி நிற்பார், சொன்னோம்னா நம்ம கிட்ட சண்டைக்கும் வருவாங்க. மளிகை கடைகள்லையே இவ்வளவு பிரச்சனைனா மதுக்கடைகளில் சமூக இடைவெளி பற்றி பேசினா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். இதில் குடிபோதையில் வண்டி ஓட்டி விபத்துன்னு ஒன்று நடந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆல்ரெடி கொரோனா பாசிட்டிவ்னு வந்தால் எவ்வளவு எமர்ஜென்சியாக இருந்தாலும் மற்ற நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற நோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. கொரோனா பாசிட்டிவ்னாலேயே மற்ற நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் சிலர் இறந்தும் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் நமக்கு தலைக்கவசமும் முகக்கவசமும் மிக மிக அவசியம். இன்னும் முழுசாக நம்மளோட இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியலைங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்களோட சுயநலத்தாலையும் அஜாக்கிரதையாலையும் விடுங்க, நேரடியாகவே சொல்கிறோம், நம்ம நாட்டில் இப்படி ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குது, ஆனால் இது வெளியில் தெரிஞ்சால் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஆபத்து அப்படின்னு சைனா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்காமல் முன்கூட்டியே மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கை பண்ணாமல் மூடி மறைச்சதால் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்கள். உலகம் பூரா பல பேர் இறந்துருக்காங்க, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இது தன்னோட நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற முட்டாள்தனத்தினால் பண்ணாங்களா, இல்லை நாம் மட்டும் பாதிக்கப்பட்டால் பத்தாது உலகம் பூரா சாவட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. 7ஆம் அறிவு படத்தில் வர்ற மாதிரி இது அமெரிக்காவையும் இந்தியாவையும் டார்கெட் பண்ணி சைனா நடத்தின ஒரு பயோவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனா உலகம் பூரா பரவனாலும் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்தியாவும் அமெரிக்காவும் தான். சைனாவுக்கு எப்பவுமே சவாலாக இருக்கிறதும் இந்தியாவும் அமெரிக்காவும் தான். அதனால் சைனா தான் வேணும்னே இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு பயோவார் தான் அப்படிங்கிற சந்தேகமும் வரத்தான் செய்யுது. எது எப்படியோங்க, கொரோனா உலக மக்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. உலக மக்கள் எல்லாரும் இதிலிருந்து சீக்கிரமே மீண்டு வரணும்னு மற்றவங்கள போல நாங்களும் ஆசைப்பட்றோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள, எனக்கு அப்பயே தெரியும்டா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்னை ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.